உங்கள் பற்களில் இந்த நான்கு அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் அவசியம் டூத்பேஸ்டை மாத்தணுமா. உங்க சருமம் மற்றும் கூந்தலுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி பியூட்டி பொருட்களை தேர்ந்தெடுப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பற்களுடைய தன்மை பொறுத்து டூத்பேஸ்டையும் தேர்ந்தெடுக்கணும். நிறைய வகையான டூத்பேஸ்ட் இப்போ மார்க்கெட்ல கிடைக்குது. ஒவ்வொன்றத்துலையுமே அதுக்கு தகுந்த மாதிரி அதில் சேர்க்கக்கூடிய பொருட்களும் வேறுபடுது. பற்கள் பராமரிப்பு, ஈடு நோய், பற்களில் ஏற்படக்கூடிய கூச்சம், இதை எதிர்த்து போராடக்கூடிய பொருட்கள் இதெல்லாமே இது அடங்கியிருக்கு. ஸோ அப்படி இப்போ டூத்பேஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான்கு விதமான அறிகுறிகள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அது வந்து நீங்கள் மாற்ற வேண்டியது அவசியம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பற்களில் தகடுகள் தென்பட்டால் உங்க பற்கள்ல காணக்கூடிய பாக்டீரியா வந்து நீங்க என்னதான் பல் அதாவது ப்ரஷ் பண்ணா கூட சரியா வாய் கொப்பளிச்சாலுமே சரி அது பற்களை விட்டு நீங்காம அப்படியே வந்து பல்ல சுருங்கி ஒரு பெரிய காலனியை உருவாக்கிடும். அதுக்கு பேர் தான் தகடுகள். பற்கள்ல பிசின் மாதிரி ஒட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த தகடுகள் பற்களை ரெண்டு விதமா பாதிக்காது. நம்ம சாப்பிட்றப்போ வாய்க்குள்ள போகக்கூடிய உணவுகள் மற்றும் சர்க்கரை இதில் ஒட்டிகிட்டு இருக்கு. இந்த தகடுகள் ஒட்டிக்கிட்ட உணவுகள் கிட்ட நம்ம சாப்பிட்டுட்டு அதனுடைய பாக்டீரியா கூட்டத்தை பெருக்கிட்டு கடைசியில் அது அமிலத்தையும் பெருக்குது. இந்த தகடுகள் உருவான அமிலத்தன்மையை வைத்து நம்ம பற்களில் நல்லா ஒட்டிக்குது. இந்த அமிலத்தன்மையை நீக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே இல்லைங்க. அப்படி தங்கி நம்ம பற்களுடைய எனாமலை அரைச்சி பல சொத்தையே உண்டு பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைக்கு தகடுகளை தாக்கி அழிக்கக்கூடிய பற்பசையை நம்ம தேர்ந்து பண்ணணும். இது பாக்டீரியாவை அழித்து நமக்கு சொத்தை இல்லாத பற்களே இருக்க உதவுது. பற்களின் சென்சிபிலிட்டி. நம்ம சூடான அல்லது குளிர்ந்த உணவுகள், பானகங்கள் குடிக்கும் போதோ, ப்ரஷ் பண்ணும் போதோ, கொப்பளிக்கும் போதோ, அல்லது குளிர்ந்த காற்றை சுவாசிக்கும் போதோ திடீர்னு சிறிய சுரீர் அப்படின்ற ஒரு வழி வந்தது அப்படின்னா பல்குச்சம் இருக்குன்னு அர்த்தம். இந்த பற்களில் ஏற்படக்கூடிய குச்சம் தானா சரியாகாதுங்க. இதுக்கு சரியான டூத்பேஸ்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். கூச்சத்தை தடுக்கக்கூடிய டூத்பேஸ்ட் மட்டும்தான் இவங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பல் நரம்புகளை தடுத்து அதிலிருந்து நிவாரணம் கொடுக்கும். பற்கறைகள். நம்ம குழந்தையாக இருக்கப்போ நம்ம பற்களுடைய வெண்மை நிறம் வந்து போக போக மழுங்க ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் நாங்கள் குடிக்கக்கூடிய காஃபி, தேநீர், புகையிலை பழக்கம் அல்லது சில மருந்துகள் தான் இந்த வெண்மை நிறத்தை மாற்றிடுது. இருந்தால் கூட பற்கள் வெண்மையாக இருக்கணும் அப்படின்றது எல்லோருடைய ஆசையாகவும் இருக்குது. அப்படி உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் தான் மார்க்கெட்டில் நிறைய பற்களை வெண்மையாக்கக்கூடிய டூத்பேஸ்ட்டை நம்ம டெய்லி யூஸ்க்கு கிடைக்குது. இந்த வெண்மையாக்கக்கூடிய டூத்பேஸ்ட் வந்து பற்களில் இருக்கக்கூடிய கரையை ஸ்க்ரப் மாதிரி உராய்க்கிறது மூலமாக நீக்குது. வாய் துர்நாற்றம். நீங்க தினமும் பிரஷ் பண்ணக்கூடிய பழக்கம் இல்லை அப்படின்னா பற்களுடைய இடுக்குகளில் தங்கியிருக்கக்கூடிய உணவுகளால் உங்க பற்கள், ஈறுகள் மற்றும் நரம்புகளில் பாக்டீரியாவுடைய எண்ணிக்கை பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். இதன் விளைவால் வாய் துர்நாற்றம் வரும். ஸோ இந்த வாய் துர்நாற்றத்துக்கு சிறப்பான டூத்பேஸ்ட்டை யூஸ் பண்ணணும். நல்ல புத்துணர்வான நறுமணம் மிக்க டூத்பேஸ்ட் இந்த கெட்ட துர்நாற்றத்தை தடுக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.